ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு 509 எக்ஸாம் முடிஞ்சதுங்க, அது நீங்கள் எழுதிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டீங்க. அதாவது டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். 509 கம்ப்ளீட் பண்ண சோசியல் சயின்ஸ் டீச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு அந்த 509 கீ வேணும் வேணும்னு, அதை விடைக்குறிப்புகள் தேவைன்னு சொல்லி நிறையா மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க, ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. அந்த அடிப்படையில் இப்போது உங்களுக்கு அந்த விடைக்குறிப்புகளை அந்த வீடியோவில் கொடுக்குறாங்க. அதாவது இதை அனுப்பின மஞ்சு அப்படிங்கிற மிஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மிஸ்ஸுக்கு, அதாவது மஞ்சுளா மிஸ் அப்படிங்கிற மிஸ் வந்து எங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க இந்த கொஸ்டின் பேப்பரை. அதன் மூலியமாக தான் நம்ம இப்போ எடுத்து நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பில் அதற்குரிய விடைகளை கொடுக்குறேங்க. அதாவது 509 செட் பி கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஏபி அந்த பி கொஸ்டினுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லோரும் 10 கொஸ்டின் ரெடியாகி 20 எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். கீழே உங்களது கமெண்டை கீழே பாஸ் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை மதிப்பெண் எடுத்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது ஒருவேளை நீங்கள் சொல்ல விரும்பலைனாலும் குட் வெரி பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் பட்டன் இருக்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை அனுப்புங்க. ஓகேங்களா, அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, ஏன்னா நம்ம சுமாராக இப்போ பார்த்திங்கன்னா 2 காலமாக நம்ம இந்த வீடியோவில் கனெக்ஷன் இருக்கிறோம். இந்த வீடியோ தொகுப்பு நீங்கள் கடைசி ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க, நீங்கள் அடுத்து நீங்கள் மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அதாவது உங்கள் சிடிஇடி வந்திருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தமிழ்நாடு போர்டுலையும் வச்சிருக்காங்க. இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் இருக்குதுங்க. அந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு சம்மந்தமான வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டுக்கிறாங்க. முதல் முறையாக அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே, அதாவது 15 நைட் 11 போடுதுங்க, நான் 16 காலையில் மார்னிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய அப்ளிகேஷனையும் நான் முதல்ல ஃபில்அப் பண்ணி போட்டுருக்கிறேன். அது எப்படி பிஎட் முடிச்சிருக்கிறாங்கன்னு நான் பிஎட் பேஸ் பண்ணி போட்டுருக்கிறேன். நீங்கள் பேப்பர் 1 அப்ளை பண்ணிங்கன்னா அதற்குரிய அணி தான் எழுதி போடுங்க. அதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கு. நீங்கள் டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷன் எலிஜிபிள் தாங்க, பேப்பர் 1 எலிஜிபிள் நல்லா நான் போச்சுங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா படிங்க. ஓகேங்களா, அதை பார்த்துட்டு போடுங்க. பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 6th, 7th, 8th மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் லோயர் கிளாஸ் பேப்பர் 1 எழுதுறது வேஸ்ட்டுங்க. ஏன்னா அது ஃபண்டமெண்டல் குழந்தைகளை பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு 6th 8th வகுப்பு வரைக்கும் இருக்கிற, அதாவது 10th வகுப்பு வரை இருக்கிற குழந்தைகளுக்கு தான் உங்களுக்கு பார்க்க முடியும். நீங்கள் ப்ரைமரி குழந்தைகளை போய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதற்குரிய சைக்காலஜியை தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சொல்கிறது படி நீங்கள் சைக்காலஜி செஞ்சிட்டேன். அதனால் அந்த குவாலிஃபிகேஷன் ஒரு டைம் படிச்சுட்டு அதில் அந்த குவாலிஃபைல இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த பேப்பர் அப்ளை பண்ணுங்கள். அந்த வீடியோலேயே அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்புறம் அது குவாலிஃபை எல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பட் கண்ண மொழி 2 பேப்பரையும் எழுதி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க அதனால். ஓகேங்களா, அது யார் வேணால் எழுதலாம். 500 பணத்தை கட்டினா நீங்கள் எழுதலாம், எஸ்சிஎஸ்டி உடல் ஒன்றுன்னா 250 கட்டினா நீங்கள் எழுதலாம். யார் வேணால் எழுதலாங்க, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. போட்டோம் சிக்னேச்சர் ஏற்றி விட்டு பணத்தை கட்டிங்க எழுதலாம், கவர்மெண்ட்டுக்கு பணம் வருது. ஆனால் நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டு முறையாக தவறு இல்லாமல் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த 10th மார்க் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ், 500 எழுதிங்கன்னா நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்களோ அதை 500 டிவைட் பண்ணி எத்தனை பெர்சன்டேஜ்னு போடுங்க. 12th முடிச்சிருந்தீங்கன்னா 12th படிச்சிருப்பீங்களா, அந்த மார்க் அதில் கேட்கு. எந்த இயர் முடிச்சிங்க, எந்த மாதம், அந்த மாதமாக மார்க் ஷீட்டில் போட்டுருக்கு, அதெல்லாம் கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா பேப்பர் 2 நான் சொல்லியிருக்குது. நீங்கள் பேப்பர் 1 12th குவாலிஃபிகேஷன் சொல்கிறது புரியுதுங்களா, 12th குவாலிஃபிகேஷன். அதனால் நீங்கள் பேப்பர் 1 அதை போட்டு டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷன் அப்பியரிங்னு ஒரு இது கண்டிப்பாக இருக்குங்க. அதை கரெக்டாக போடுங்க, ஃபில்அப் பண்ணுங்க, அதாங்க நான் கேட்டுக்கிறது. சரிங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டேட்டா கவுண்ட் டேட்டா பர்த் ஆகட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்து பத்திரமா கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளமோ இன் எலிமெண்ட் எஜுகேஷன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது அவங்க நேம் ஸ்டடிக்கு போட்டுக்கிறது, அவங்க வீட்டுக்கார நேம் போட்டுக்கிறது, இல்லைனா செகண்ட் ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கிறது. ஓகேங்களா, இல்லை தேர்ட் ஹஸ்பண்ட் நேம் கூட ஒரு சில போட்டுருக்கிறீங்க. அது மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் அப்பப்போ மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் போடக்கூடாதுங்க. நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ, உங்கள் அப்பா வேறு தான் இருந்திருக்கேன், எனக்கு அப்பா தான் உங்களை வளர்த்துனது, அப்பா தான் உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினது, அதுக்குன்னு நேற்று வந்தவங்களா அதில் போடக்கூடாது அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னால எக்காரணத்தை கொண்டு இங்கே டிஇடியில் போய் நீங்கள் கேட்க முடியாது, ரிஜெக்டட், அவ்வளோதான். நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகேங்களா, நீங்கள் ஃபெயில் தாங்க, அது ஃபெயில் ஆயிடுவீங்க. அது பாஸ் 82 மார்க் மேலே எடுத்து நீங்கள் பாஸ் அப்படின்னு எடுத்திருந்தாலும் டெட்டில் அது வேஸ்ட் தான். அது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஒரு 12th முடிச்சு டைம் பாஸ்க்கு ஒரு 500 கட்டி போய் இந்த டெட் எக்ஸாம் நாலு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேட் பண்ணுறது யானுங்க, யார் வேணால் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ காலேஜ் பிஎஸ்சி படிக்கிறவங்களாம் அந்த டெட் எக்ஸாம் எழுதுவாங்க. பிஎட் குவாலிஃபிகேஷன் இல்லாமே அவங்களே ஒரு இயரை போட்டு கம்ப்ளீட் பண்ணதாக எழுதுவாங்க. ஏன்னா அதில் ஒன்றும் பெருசாக ஆதார் இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போல கேட்கறது இல்லைங்க. அதனால் பிஎஸ்சி படிக்கிறவங்களா பிஏ பண்ணுறீங்களா டெட் எக்ஸாம் 500 கட்டினா போதுங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கிற நிலமையில நீங்கள் ஒவ்வொரு எழுத்துமே நீங்கள் ஜாப் சம்மந்தமாக போகும்போது தவறு இல்லாமல் போடுங்க. 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் பின்னாடி இருந்தேன்னா பின்னாடி போடுங்க. ஓகேங்களா, இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் பார்த்துங்க. நான் ரொம்ப அதிகமாக பேச விரும்பலைங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொரு நாள் நான் இது பொறுமையாக நான் இது மாதிரி என்னென்ன இருக்குது, இதுக்கப்புறம் என்ன படிக்கலாம், டெட்டுக்கு என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிற வீடியோக்கெலாம் நான் பின்னாடி வரும் நாட்களில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, சரி, இப்போ 509 பார்க்குறேன். 509க்குரியவங்களுக்கு பின்தொடர்ந்து நான் போடுவேங்க அடுத்த வீடியோவில். ஓகேங்களா, கொஸ்டின் யாராச்சும் 510 வச்சிருந்திங்கன்னா அழகாக எடுத்து அனுப்புங்க. இப்போ அனுப்பின மஞ்சுளா மிஸ்ஸுக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவித்து விடுவோம் இந்த வீடியோ மூலமாக. 508 அவங்க தான் அனுப்பியிருந்தாங்க. சரி ஓகேங்க, சரிங்க, நம்ம ஆன்சர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள், மியூசிக் கொடுங்க, நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, சரிங்க, நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு லைக் பட்டன் அமுத்திட்டு போங்க, பிடிச்சிருந்தேன்னா. புதுசாக வந்திருந்தீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு பெல் பட்டன் அமுத்திங்க மறக்காமல். ஓகேங்க, வாங்க ஆன்சருக்கு போகலாங்க. ஃபஸ்ட் கொஸ்டினுங்க, ஆன்சர் ஜிஐஎஸ் பி ஆப்ஷன். ஓகேங்களா, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஜிஐஎஸ்.
ஜிபிஎஸ்க்கு பொசிஷன் சொல்லுவாங்க பி மீன்ஸ் ஓகேங்களா, அது வந்து ஜிஐஎஸ்ல தான் நீங்கள் பார்க்க முடியும். செகண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா பூமியின் பிளவுபட்ட மாதிரி, அந்த உள்ளுக்கு எரிமலைகள் இதெல்லாம் இருக்குது இல்லைங்க, அது வந்து தெரியுறாப்பில் நீங்கள் உள்ளுக்கு அந்த ஒவ்வொரு பார்ட்ஸ் பாறைகள் மேல்பகுதி மண்ணாக இருக்குது, அது கீழே பாறைகள், அதுக்கே ஒவ்வொரு அடுக்குகளாக இருக்கும். நீங்கள் அந்த ஜுவாலஜி அந்த நீங்கள் ஜுவாலஜிங்கிற பாருங்க, சோசியல் சயின்ஸ் நீங்கள் புவியியல் சம்மந்தமாக நடத்திங்களா, ஜியாகிரஃபின்னு சொல்கிறது ஜுவாலஜிங்கிற, ஓகே ஜியாகிரஃபி நடத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாலும் இந்த பூமியின் பிளவுபட்ட மாதிரி எங்கள் புக்லேயே அந்த படமெலாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம், அதாங்க ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு, அதாவது பின்வரும் வரலாற்றின் அடிப்படை மூலம் அல்லாதது எது அப்படின்னு கேட்டுருக்காங்க, செய்தித்தாள்களின் அறிக்கை அப்படிங்கிறது ஓகேங்களா. பார்த்துங்க இதெல்லாம் நான் வந்து புக்கில் கரெக்டாக ரெஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கிறேன், புக்கை ரெஃபர் பண்ணி உள்ளது தொலைவி பார்த்து எடுத்துக்கிறேன். ஒரு சில யூடியூப் சேனலில் வேறு ஆன்சர் கூட கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம அக்யூரேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் 5.8 நான் துல்லியமாக தான் போட்டுருக்கேன், லேட் ஆனாலும் பரவாயில்ல அக்யூரேட்டாக கொடுக்கணும் பர்பஸில் தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அதனால் நீங்கள் 100% நம்பலாம் நம்ம சேனலில் போடக்கூடியது. சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் குளோபல் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவ் கிரேடிங் இஸ் ஆல்சோ நேனஸ்னு உங்கள் இங்கிலீஷ் மீடியா புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, நாம் ரெஃபரன்ஸ் கிரேடிங் அப்படின்னு பேருங்க அதுக்கு ஓகேங்களா. குறிப்பிடப்பட்டுள்ள தர அடிப்படையில் மதிப்பிடுதல், அதாவது சார்பு மதிப்பிடுதல் அப்படின்னு அர்த்தங்க. உங்கள் புக்கில் இது இருக்குதுங்க தெளிவாக, இதுக்கெல்லாம் அப்சல்யூட் கிரேடிங்னு சொல்லி ஒரு சில யூடியூப் சேனலில் போட்டுட்டுருக்கதான் நான் பார்த்தேன், அது டோட்டலாக தவறுங்க ஓகேங்களா. சரி, அப்புறம் டெமோக்ராட்டிக் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சுதந்திரமாக இருக்கிறதாங்க, இந்திய ஜனநாயகத்தின் சிறப்பம்சங்கள் அனைத்து மக்களும் சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதாங்க டெமோக்ராட்டிக் ஃபியூச்சர். எல்லாத்துக்கும் எல்லாமும் இருக்குதுங்க ஓகேங்களா, அவங்களுக்கு சுதந்திரமாக வாக்களிக்கும் உரிமை எல்லாம் நிறையா உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின், இந்த கல்வி அறிவு சம்பந்தமான இந்தியாவினுடைய கல்வி அறிவாகட்டும் மாநிலங்கள் மாவட்டங்களினுடைய கல்வி அறிவு பற்றிய அறிவை அந்த விகிதத்தை அறிய விரும்பினால் எந்த அறிக்கையை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய கணக்கெடுப்பை தாங்க பார்க்கணும் ஓகேங்களா. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வராதுங்க, வீட்டில் எத்தனை பூனைக்குட்டி இருக்குது ஆட்டுக்குட்டி இருக்குது, நீங்கள் ஆடு மேய்க்கிறீங்களா என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா இருக்குங்க ஓகேங்களா. அப்படின்னா கல்வி அறிவுன்னா இந்திய கணக்கெடுப்பு அப்படின்னு ஒன்று சர்வே ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க, அதன் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறது உங்கள் புக்கில் இருக்குதுங்க, அந்த லைன் லிட்ரேசி அப்படின்னு இருக்குதுங்க, அந்த லைனை நீங்கள் பார்க்கலாம், ரேட் ஆஃப் இந்தியானே நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்குது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் த டீச்சர் ஆஸ்க் த ஸ்டூடெண்ட் டு ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், விச் அப்ஜெக்டிவ் இஸ் த டீச்சர் டெஸ்டிங், எதை டெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே. ஆசிரியர் மாணவர்கள் பல்வேறு வகையான போக்குவரத்து முறைகளை கண்டறிய சொல்கிறார், ஆசிரியர் எந்த நோக்கத்திற்காக பரிசோதிக்கிறார் அப்படின்னு இருக்காங்க, எதுங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு தாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா, இதுவும் உங்களது புத்தகத்தில் தெளிவாக இந்த லைன்கள் இருக்குதுங்க ஓகேங்களா. அப்ஜெக்டிவ் அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதனால் இதே நீங்கள் பார்க்கலாம், அந்த டிரான்ஸ்போர்ட் படம் போட்டிருக்கு இந்தியாவினுடைய இந்திய படத்தில் அந்த டிரான்ஸ்போர்ட் படம் கொடுத்துருக்கு, அந்த இடத்துல இருக்குதுங்க இந்த லைன் வந்துருக்குது. அடுத்த வழியாக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் த ஸ்டேட்ஸ் கேன் பி ஸ்டடீடு த்ரோ டேஸ் அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் இன்ஸ்டிடியூஷனல் அதாங்க அவர் ஓகேங்களா, சட்ட அமைப்பு சார்பு அணுகுமுறையை தான் நீங்கள் ஆராயலாம், அதன் மூலியமாக தான் ஆராயலாம் மாநிலங்களை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் அறிவியல் புலத்தில் அந்த புலத்தில். சரி, 10வது கொஸ்டினும் இறுதி வினாவுமான அதுக்கு விடையை பார்க்கலாங்க, வென் எ சைல்டு இஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் அண்ட் டேக் டெசிஷன் த சைல்டு ஹேஸ் அக்யூன்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே பாதி கட்டாயிருச்சுங்க, டேஸ் ஸ்கில் எதை பயன்படுத்தி ஒரு குழந்தை, அதாவது தமிழில் பாருங்கள், ஒரு குழந்தை பிரச்சனையை அடையாளம் கண்டு ஒரு முடிவெடுக்கின்ற போது அந்த குழந்தை டேஸ் திறனை பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடையாளத்தை காணணும், அடையாளம் சும்மா வராதுங்க, ஏன்னா உணர்வு பூர்வமாக உணர்ச்சியோடு இருக்காது, அதெல்லாம் அடையாளம் கண்டு ஒரு பிரச்சனை இப்படி தான் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க, சிந்தனை செய் மனமே அப்படின்னு சொல்கிறோம்ல திங்கிங் ஓகேங்களா. ஒழுக்குமுறையெல்லாம் அந்த நேரத்தில் வராதுங்க, ஒழுக்க முறையெல்லாம் வராதுங்க, சமூக சாரி அது வராது, உணர்வு சார்ந்ததாகவும் இருக்காது. ஒரு பிரச்சனை அடையாளம் கண்டு முடிவெடுக்கின்ற போது அந்த குழந்தை டேஸ் திறனை பெற்றிருக்கிறது, சிந்தனை திங்கிங் அதை வளர்க்கணும்னு தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த ப்ராப்ளம் சால்விங் ஒரு ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க, பிரச்சனை திருத்தல் அந்த ஹெட்டிங் எடுத்து பாருங்கள், தெளிவாக கொடுத்துருவாங்க. நீங்கள் டீச்சர் ஆகிய நாம் திங்கிங் பவர் அதிகம் பண்ணுவோம் சிந்தனை செய்கிறதுக்கு ஓகேங்களா அப்படின்னு தெளிவாக அந்த லைன்கள் கொடுக்கப்பட்டே இருக்கும். சரிங்க, நான் கொடுத்த இந்த விடைக்குறிப்பில் ஏதேனும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளோ இல்லைனா கடமை வேறுபாடுகளோ இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. விடையில் எதையும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ புத்தகத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஓகேங்களா. இந்த அப்ரோச் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற அப்ரோச் ஓகேங்களா. ஓகேங்க, சரி பார்க்கலாங்க, அடுத்த வீடியோவில் 5.10 கொஸ்டின் அனுப்புங்க, இந்த அதில் நான் உங்களுக்கு 5.10 விடைகளையும் போடுறேங்க ஓகேங்களா. சரி ஓகேங்க, தேங்க்யூங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். புதுசாக வந்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம சேனலில் பழசாக இருந்தீங்கன்னா லைக் பட்டன் அனுப்பிட்டு போங்க ஓகே, தேங்க்யூங்க.